வணக்கம். கலையின் குரல், கலைஞர் குரலாய், கவிஞர் குரலாய், எழுத்தாளரின் குரலாய், பாடகர், நாடகர், ஆடல் வல்லோர் என்று பலரதும் குரலாக ஓங்கி ஒலிப்பது கலையின் குரல். கடந்த வாரம் நாங்கள் திருவாளர் சுப்பிரமணியம் ராசரத்னம் அவர்களிடம் பல விஷயங்கள், அதில் முக்கியமாக தமிழ் மொழி கல்வி தொடர்பாக, புலம்பெயர்ந்த தேசங்களில் தமிழ் மொழி கல்வி தொடர்பாக பேசியிருந்தோம். கல்வி தொடர்பாக பேசுகின்ற பொழுது, மொழி தொடர்பாக பேசுகின்ற பொழுது, அது தவிர்க்க முடியாமல் பண்பாட்டுக்குள்ளே வந்திருக்கிறது, விழுமியங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. இந்த மொழிக்கும் பண்பாட்டுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. மொழி பண்பாடு தொடர்பாக தொடர்ந்து பேசுகிறோம். வணக்கம். தொடர்ந்து பேசுவோம். இப்போ பண்பாட்டுக்குள்ளே வந்து நிற்கிறோம். ஒரு கருத்து நீங்க சொன்னீங்க, பண்பாடு பொதுவானது, மனித பண்பாடு உலகம் முழுவதற்கும் ஒன்று. அப்படி வருகின்ற பொழுது தமிழ் மொழியை கற்றுத்தான் இந்த பண்பாடு, இந்த கேள்வியை பிள்ளைகள் இங்கே உள்ளவர்கள் கேட்பார்கள். ஏனென்றால் பாடசாலைகளுக்கு நான், இங்கே உள்ள பாடசாலைகளுக்கு நானும் சென்று வருவதனால் இதை பார்க்கிறேன். கரெக்டர் ட்ரைட்ஸ் சொல்லி இந்த பண்பாடு விஷயங்களை அங்கே அவர்கள் ஒவ்வொரு அசம்பிளியிலையும் அதை புரிய வைக்கின்றார்கள். அது பற்றி விளக்கங்கள் கொடுக்கிறார்கள். சர்டிஃபிகேட் பத்திரங்களும் கொடுத்து அதை அவர்கள் என்கரேஜ் பண்ணி பிள்ளைகளை ஆதரிக்கின்றார்கள். அப்படி வருகின்ற பொழுது ஒரு தமிழ் பிள்ளை கேட்கலாம், நான் இந்த தமிழை படித்துத்தான் உண்மை பேசுதல் பற்றியோ அல்லது பெற்றோரைக்கு மதிப்பு கொடுத்தல் பற்றியோ நான் அறிய வேண்டுமா என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? அதாவது வந்து நீங்கள் இப்போ திவ்யா, நீங்கள் இப்போ சொன்ன விஷயம் அத்தனையும் ஒழுக்கம் சார்ந்தது. பண்பாடு என்பது தனிய, அதில் ஒழுக்கம் என்பது பண்பாட்டின் ஒரு கூறு தான். பண்பாடு என்பது அகத்தை, மனதை, மனதில் உள்ள சிந்தனையை வளப்படுத்தி வைப்பதற்குரிய டியூனிங். எப்படி நீங்கள் உடற்பயிற்சி செய்து உடலை வலுவாக்கி கொள்வது, அல்லது நான் இங்கே தான் இப்போ யோகா ஃபேமஸ், நாலாம் தான் யோகா செய்து நீங்கள் எப்படி உங்களுடைய உடலை வளமாக வச்சிருக்கிறீர்களோ, அதுபோல இந்த பண் மொழி கூடாக, மொழிதான் பண்பாட்டை காவி செல்லும் வாகனம். உதாரணத்துக்கு ஒன்றுக்கு கூறுகின்றேன், எங்களுடைய மொழியினுடைய பண்பாட்டு கூறுகள் பலருக்கு விளங்குவதில்லை. நான் ஒரு சபையில் ஒரு ஆசிரியர்கள் பேசும்பொழுது இப்படி ஒரு கேள்வி வந்தால், அப்பொழுது நான் திடீரென்று ஒரு யோசனை வந்து கேட்டேன், உங்களுடைய மனைவியின் பெயர் என்ன என்பதை ஆங்கிலத்தில் சொல்லுங்கள் என்று. ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து, அதாவது வந்து நான் ஆங்கிலத்தில் கேட்டேன், வாட் இஸ் யுவர் வைஃப் நேம் என்றதை தமிழ் சொல்லுவேன், அல்லது நேம் இல்லை, இவர் சீஸ் மை வைஃப் என்றதை நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுங்கள், தமிழில் சொல்லுங்கள் என்று சொல்லி கேட்டேன். கேட்டபொழுது ஒருவர் சொன்னார், இவர் எனக்கு மனைவி, என்னுடைய மனைவி, என் மனைவி என்று சொல்லி. இதில் பெரும்பாலும் என்னுடைய மனைவி என்பது கணவீர் சொன்ன பதில், அது தவறு. உடைய என்றால் உடைமை பொருள், மனைவி உன்னுடைய மனைவி உடைமை, உடைமை அல்ல. அதால தான் நான் உடனே சொன்னேன், இதால தான் நீங்கள் அடிக்கிற நீங்கள் ஆலையால. அப்ப உடைமை இல்லை, இது அசெட்ஸ் இல்லை, துணை, வாழ்க்கை துணை, என் மனைவி அல்லது எனக்கு மனைவி. வள்ளுவர் சொன்னது மாத்திரம் இல்லை, இலக்கணத்தில் உறவுக்கு வந்து என் அல்ல கூதா, உடையது இல்லை, உறவுக்கு என் மனைவி, உடைமை இல்லை, உடைமை இல்லை, எனக்கும் முக்கியமான விஷயம் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது, உடைமை பொருளாக உங்களுடைய மனைவியை பாராதீர்கள். ஆகவே இந்த உறவாக பாருங்க, அப்ப இது மொழிக்கூடாகவே நான் இலகுவா சொல்லி கொடுத்துட்டு போறேன் பிள்ளைக்கு, அந்த வேற்றுமை உருவிலே இதை படிப்பிக்கிறேன். அப்ப இது மொழி, இது நான் சும்மா ஒன்றை சொன்ன, இதுல பண்பாடு இருக்கிறது, இதுல அந்த பண்பாடு இருக்கிறது. அப்ப மொழி என்பது இங்கதான், இதுதான் தான் சொன்னேன், மொழி என்பது பண்பாட்டை காவி செல்லும் வாகனம். இது சும்மா பொதுவாக சொன்னா இப்படி கேட்டுட்டு போகலாம், ஆனால் இப்படி நிறையவே உதாரணங்கள் இருக்கின்றன மொழியில், மொழியில் நிறைய இருக்கின்றது. அப்ப இதை கற்பிக்கும் பொழுது ஒவ்வொரு சொல்லினுடைய உள்பொருளையும் கற்பிக்கும் பொழுது பிள்ளை எத்தனையோ விடயங்களை கற்றுக்கொள்கிறான்.
நீங்க சொல்லுகின்ற பொழுது நான் நினைத்து பார்க்கிறேன், இந்த அம்மா பழஞ்சோரை குளையலாக இதை ஆங்கிலத்தில் போட்டால் அவனுக்கு விளங்கும் போது தெரியாது வராது. ஏன்னா அது சூடான இடத்துல அந்த பழஞ்சோறு வாத்து தண்ணி வாத்து வச்சு விடிய குளைச்சி கொடுக்க அந்த குளையல் குளையல். அதே மாதிரி நான் நினைக்கிறேன் இந்த யாழ்ப்பாணத்தில் இஞ்சாருங்கோ இஞ்சாரப்பான்னு சொல்றதுக்குள்ள பண்பாடு நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. ஒவ்வொரு ஊர்வலக்கிலேயும் அந்த பண்பாடு இருக்கு. அப்ப இந்த பேச்சு வழக்கோ அல்லது மொழியோ என்பது ஒவ்வொரு சொல்லும் ஒரு சொல்லை தமிழினம் படைக்கும் பொழுது எந்த இனம் படைக்கும் பொழுது அவனுடைய சூழல் வாழ்வியல் அதனுடைய அர்த்தம் அந்த பொருளை அவனுக்கு புரிந்து சுருக்கமாக விளங்கப்படுத்தக்கூடியதாகத்தான் அந்த சொற்கள் இருக்கின்றன. இன்றைக்கு நாங்கள் சொற்களை பேசிக்கொண்டிருக்கிறோமே ஒழிய அதன் உள்ளார்ந்த அர்த்தமும் புரிஞ்சு கொள்வது இல்லை எங்களுக்கு. ஏனென்றால் அதை கற்பிக்கப்படவில்லை. ஆகவே மொழியே கண்டிப்பாக கற்பிக்கோம் இல்லை வேல்யூஸ் இங்கே சொல்லப்பட்டாலும் கூட தமிழ் மொழி கூட மொழி கூடாது பண்பாட்டுக்கு அது அவனவன் தாய்மொழி கூட அவனவன் மொழியை அதை கற்பி வைக்கணும். சரி, நான் நினைக்கிறேன் இது இந்த கருத்து ஒரு இடக்கு மடக்காக நான் கேட்பது அல்ல. நடைமுறை வாழ்விலே தமிழர் தொன்மையானவர்கள் என்ன கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை முந்தோன்றிய மூத்தகுடி என்றெல்லாம் அடிக்கடி மேடைகளில் முழங்குவதும் எழுத்துக்களில் சொல்லுவதும் நாங்கள் கேட்டுக்கிறோம். ஆரோருதர் என்ன வாழோடு முந்தோன்றி என்று கூட சொல்லியிருக்கிறார். சண்டைக்கா சண்டைக்காரன் அதை விட அதில் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று புறநானூர் அந்த காலத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. பின்னால் வந்த திருமூலர் ஒன்றே குலம் ஒருவனை தேவன் என்று சித்தர்கள் நீங்கள் அதை பற்றி எல்லாம் பண்பாட்டு உங்களுடைய வேறும் விழுதும் என்று புத்த நூலிலே நீங்கள் இதெல்லாம் நிறைய எழுதியிருக்கிறீர்கள். சித்தர்கள் எப்படி உலகத்தை பார்த்தார்கள், விஷயங்களை பார்த்தார்கள், வாழ்க்கையை பார்த்தார்கள் என்று நாகேஸ்வர் படத்தில் சொல்லுவது போல ஏதோ சொல்லேக்க நீங்க வடிவா சொல்லி ஆனா நடைமுறையில கூட்ட விட சொல்றான். அது மாதிரி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய அதுவும் கோடிக்கணக்காக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு தமிழர்கள் உட்பட ஈழத்தமிழர் உட்பட பார்க்கின்ற பொழுது ஒன்றே குலம் ஒருவனே சொல்லி யாது முறை யாவரும் கேளீர் என்று சொல்லி போட்டு நடைமுறை வாழ்க்கையிலே இவ்வளவு கேவலமாக மனிதரை மனிதரை இழிவு செய்கின்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்களே. அப்ப ஆகவே இந்த அதாவது எங்களுடைய பேச்சுக்கும் எழுத்துக்கும் எங்களுடைய இலக்கிய செழுமை என்பதற்கும் நடைமுறை இது நடைமுறை வாழ்க்கை நேற்று இன்றைய வாழ்க்கை பல நூற்றாண்டுகள் நடந்து வர இந்த வித்தியாசங்கள் ஆகவே தமிழர் எங்கே தவறுகிறார்கள் தான் என்னுடைய கேள்வி. பண்பாடு பற்றி நிறைய பேசுகிறார்கள், பண்பாடாக இவர்கள் நடக்கிறதை காண இல்லை என்றதான் என்னுடைய குற்றச்சாட்டு. நியாயமான குற்றச்சாட்டு இன்றைய தமிழர்கள் என்று நான் துணிஞ்சு சொல்லுவேன். நான் மலேசியாவில் இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று தலைப்பில் ஒரு பெரிய மகாணா நடக்கும் பொழுது நான் சொன்னேன், எனக்கு பிடித்தது தீதின் நன்றும் புற தேரவாரா. நீ உன்னுடைய இனமோ நீயோ தாழ்ந்திருக்கிறாயோ நிமிந்திருக்கிறாயோ அதுக்கு நீ தான் பொறுப்பு. உன்னுடைய நடவடிக்கை தான் பொறுப்பு, உன்னுடைய சிந்தனை தான் பொறுப்பு, உன்னுடைய எண்ணங்கள் தான் பொறுப்பு. இப்படி அழகாக அதே உள்ள ரெண்டாவது வரி அது தீதின் நன்றும் புறர் தர நோதலும் தனிதலும் அங்க அந்த அளவு. அப்ப இதை 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 இது ஒரு பெரிய ஒரு படிப்பினை உமக்கு. இதை படிப்பினையாக நாங்கள் கொள்ளல் வேண்டும். இந்த இன்றைக்கு நாங்கள் வருந்துகின்றதற்கும் எங்களுடைய ஒற்றுமை குலவுக்கும் சீரழிவுக்கும் நாங்களே எங்களுக்குள் வேறுபாடுகளையும் பிரிவுகளையும் உயர்வு தாழ்வுகளையும் கற்பித்து கொண்டாதான். உதாரணமாக முன்பு அப்ப முன்பு இல்லையா தொல்காப்பியர் காலத்தில் இல்லை. உதாரணமாக தொல்காப்பியத்தில் வாழ்வியல் ஒரு சூத்திரம் பெறுகின்றது, எனக்கு முழுக்க ஞாபகம் இல்லை என்ன நான் இதை பற்றி பேசுவேன்னு தெரியாமல் வந்தேன். நின் வழிபடு ஒருவனை வாழ்த்தும் பொழுது நீ எப்படி வாழ்த்த வேண்டும் என்று தொல்காப்பியர் சொல்ற. நின் வழிபடு தெய்வம் புறன் நின்று உன்னை காக்க சுற்றமாக நீ உன் வாழ்வு சிறந்து பொலிக்க என்று சொல்லி வாழ்த்த வேணும். அங்கே வாழடி வாழியாக நீ பொலிக்க வேண்டும். அதாவது வந்து நான் ஒரு கடவுளை வணங்கலாம், நீங்கள் ஒரு கடவுளை வணங்கலாம், ஆனால் உங்களை வாழ்த்தும் பொழுது நீ வழிபடுகின்ற தெய்வம் உன்னுக்கு முன்னின்று உன்னை காக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்து அன்றால் கருத்து என்னென்றால் ஒவ்வொருவனுடைய நம்பிக்கையையும் கொள்கையையும் நீ ஏற்றுக்கொள், அவனை சமமாக ஏற்றுக்கொள். இதுதான்
பொருளாதாரத்தில் தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறேன். அப்ப அந்த அந்த வாழ்வியல்களை நாங்கள் துறந்து விட்டோம். என்னென்று எப்படி துறந்தோம்? இல்ல இல்ல, இலக்கியங்களிலும் புத்தகங்களிலும் இதுகளை வைத்துக்கொண்டு நடைமுறை வாழ்க்கையிலே அவற்றை கடைப்பிடிக்காமல் வந்து விட்டோமா? நீண்ட காலம் வந்திருக்கிறோம், அதில் மாற்று கருத்து இல்லை. நான் என்னுடைய இள வயதில் சாதிய கொடுமைகளால் ஒடுக்கப்பட்ட மக்களை நிறையவே கண்டிருக்கிறேன். ஒரு சின்ன வயதில் என்னது மனதில் ஆழமாக பதிந்த ஒரு சம்பவம், எனக்கு 4 வயதில் அப்பா இறந்துட்டார். வேலன் வேலன் என்று சொல்லி ஒருவர் ஒரு சிவில் தொழிலாளி வந்து எங்களுக்கு கறிப்பணி வகி தருவார், நொங்கு வட்டி தருவார். அதெல்லாம் நான் போயிருந்து அவரோடு ஒரு ஒரு தந்தை மகன் உறவு மாதிரி சிலையிலே பழகி வந்து, அம்மா வந்தாலும் அம்மா சிங்கப்பூரில் பிறந்தவா, அவாவுக்கு இந்த வீட்டு அவா நாங்கள் குடிக்கிற தேத்தண்ணி கோப்பையில் தான் கொடுப்பா, மற்ற இடத்துல என்ன புலாவோ இது ஒன்று. அந்த காலத்தில் அப்படி ஒரு சூழல் இருந்தது, அதான் கொடுமையான சூழல் சூழல். இவருக்கு ஒரு நாள் எங்கட கோயில் திருவிழா நடக்கும் பொழுது, 7ஆம் திருவிழா அந்த மக்களுடையது, அவர்கள் எங்கள் வேறு ஒரு ஆளை எல்லாம் காசை கொடுத்து எல்லாம் செய்து போட்டு அந்த கோயிலுக்கு முன்னால் ஒரு ரோட்டு போகும், அந்த ரோட்டுக்கும் அங்கால தான் இருப்பார்கள் வெளியில். இந்த வேலை நண்டவர் முன்னுக்கு ஒரு மண்டபம், அதில் கற்பிடம் கொடுத்துரு இடம், அவர் வந்து கலை வந்த மாதிரி ஆடி 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 வந்து அந்த கற்பிடத்தடியில் இருந்து ஆடிக்கொண்டிருந்தார். கடைசி ஆடும் பொழுது அவர் இந்த கற்பிடம் அந்த மண்டபத்தின் விளிம்பில் எரிந்து கொண்டிருக்கிறார். அதில் அங்காலும் இங்காலும் கையை வச்சு கொண்டு ஆடினார். அதில் கை வச்சுச்சாச்சு என்று சொல்லி இழுத்து போட்டு அந்த மேல் சமூகம் என்று சொல்லப்பட்டவர்கள் அடியடி என்று அடித்தார். எனக்கு பதற துவங்கிட்டு அவருக்கு அடிச்சடி உலங்குவோம். நீங்க சின்ன வயசு. ஆனால் அவருக்கும் எனக்கும் உள்ள உணர்வு இன்றைக்கும் எனக்கு அது உள்ளது. அன்றைக்கு யோசித்தேன், இந்த மக்களுடைய பொருளாதார சுபிட்ச வாழ்வுக்காக அந்த உணர்வு தான் என்ன பிற்காலத்தில் வேலை செய்ய வைச்சது அவர்களோடு செய்ய. நான் எல்லாம் அங்கு தெங்கு பரம்பொருள் உற்பத்தி சங்கம் தொடங்கப்பட்ட பொழுது அந்த சீவ தொழிலாளர் சமூகத்தை சேர்ந்தவர்களைத்தான் எல்லா இடத்திலும் தலைவராக போட்டார்கள். நான் சொன்னேன், நான் தான் இருக்க போகிறோம் தலைவராக. அப்புத்துறை என்று சொல்லி மானிப்பாளையத்திற்கு சொன்ன, நீங்கள் போய் எம்பிசிஎஸ்சிக்கு தலைவராக, நீங்கள் போங்க, நான் இதுக்குவார் அப்படி சொல்லித்தான் நான் அந்த தலைமை பொறுப்பெடுத்தேன். அந்த காலங்களில் நிறைய பனங்கடி தொழிற்சாலைகள், நிறைய 96 பனங்கடி தொழிற்சாலை கட்டி இருக்கிறேன். அது மாத்திரமில்ல, பனம் வெள்ளம் சண்டு சீனி தொழிற்சாலை கட்டி இருக்கிறேன். இவ்வாறு பண அபிவிருத்திக்கு நிறைய செய்தார். ஒவ்வொரு மக்களும் அந்த காலத்தில் ஒவ்வொரு கருப்பணி சீவியே மாதாந்தன் 2000 ரூபா 3000 ரூபா சம்பளம் கொடுப்பார். பொருளாதாரத்தில் உள்ள மேம்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் ஒழுக்கமாக சரியாக தவறு இல்லாமல் அந்த பதநீரை தர வேண்டும் என்பதற்காக அவர்கள் வீடுகளில் போய் கூட்டம் வச்சு எல்லாம் செய்வேன். அப்பொழுது பிற மாவட்டங்களில் உள்ள அவர்கள் எல்லாரும் நினைச்சு கொண்டார்கள், நான் அவர்களுடைய சமூகத்தை வந்தான் சரி. அந்த அளவுக்கு நான் அவர்களோடு ஊடாடி வேலை செய்து அந்த மக்களுக்காக வேலை செய்தேன். நீங்க சொல்ற காலம் திருவாளர் நடராஜா அவர்கள் பணியாற்றிய சபையில் அவரும் ஏன்னா பல்மேரா டெவலப்மெண்ட் போர்ட் வந்து அந்த வெள்ளம் இவற்றையெல்லாம் நிறையவே நாங்கள் செய்த, நாங்கள் பல வில்லங்கள் செய்தோம், சீனி செய்தோம். அதில் சீனி செய்யும் பொழுது வருகின்ற உப பொருளான மொலாசஸ் அதை கொண்டே பொயில பாணியாக விற்பனை செய்தோம். எனவே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் மிகவும் வருவாய் தரக்கூடிய ஒன்றாக அதை திட்டமிட்டு நான் உருவாக்கியிருந்தேன். நினைக்கிறேன் ஒரு சக்சஸ்ஃபுல்லான, அதாவது ஒரு வெற்றிகரமான கூட்டுறவு அமைப்பாக கூட அந்த காலத்திலே அது கருதப்பட்டது. அதாவது பிராந்திய ரீதியாக கூட்டுறவு சங்கங்களாக இருந்தது. நான் திட்டம் சீமெண்ணெய் தொழிற்சாலையிலிருந்து திட்டமிடல் அமைச்சுக்கு மாற்றப்பட்டு 6 மாதம் அங்கு வேலை செய்து வெந்த அபிவிருத்திகளை எல்லாவற்றையும் செய்தேன். அதுக்கு பிற்காலத்தில் அது முழுமையாக சேர்ந்து ஒரு பெரிய கூட்டுறவு சங்கமாக மாறினது. நான் சமாஜம் நான் நைஜீரியாவுக்கு சென்று விட்டேன் அந்த காலத்தில். இல்லை, இப்பொழுதும் யாழ் நான் அண்மையில் யாழ் பாடம் போய் வந்தேன். அதாவது இப்பொழுதும் ஒரு வெற்றிகரமான ஒரு அமைப்பாகத்தான் அந்த கூட்டுறவு சங்கம் சமாஜம் இவை இயங்கி வருகின்றது என பார்க்க முடியும். மற்ற கூட்டுறவு சங்க கடைகளுக்கு நான் போயிருந்தேன், எனக்கு இவற்றை அவதானிப்பதிலே சந்தோஷம்.
அந்த கூட்டுறவு சங்க கடைகள் எல்லாம் மிகவும் நலிந்து போய் இருக்கிறது பார்க்கக்கூடிய பார்க்கக்கூடியதாக இருந்தது. மேல கூட்டுறவின் அடிப்படையில் அபிவிருத்தி செய்கின்ற பொழுது தானே அது நிச்சயமாக மக்களுடைய பங்களிப்போடு அது நல்லது. அப்போ பொருளாதார அபிவிருத்திக்கு நீங்கள் நிறைய அவர்களுடைய அடிமட்ட மக்களுடைய பொருளாதார அபிவிருத்திக்கு தேவையானது எங்களுடைய சமூகம். நான் எனக்கு அந்த அடிமட்ட உயர்ந்த மக்கள் அந்த வேறுபாடு இல்லை, ஏழை மக்களுக்காக செய்ய வேண்டும் என்பது விரும்பினேன். சரி, விஷயத்துக்கு வருவோம். திரும்பி பண்பாடு என்று சொல்லுகின்ற பொழுது உயர்ந்த பல உச்சமான பல கருத்தை தொல்காப்பியமோ எல்லாவற்றிலையும் பேசுகிறோம். அண்மையில் நடைமுறை வாழ்க்கையில் நான் யாழ்ப்பாண பகுதிகளுக்கு எல்லா இடத்திலும் சென்று வந்த பொழுது கூட பல பெண்கள் வந்து திருமணம் ஆகாமல் இருக்கிறார்கள். 30 வயதுகளை தாண்டியோர் இருக்கிறார்கள். அவர்களுடைய பெற்றோருடைய கவலைகள் எல்லாம் அதுவாகத்தான் இருந்தது. இன்னும் தமிழர்கள் வந்து இந்த சாதி பார்க்கறது, சமயம் பார்க்கறது, இந்த சாதகம் சில விளையாட நம்பிக்கை உள்ளவர்கள் அதை சொன்னாலும் கூட இந்த தளைகள் எல்லாவற்றையும் பின்னி பிணைந்து அந்த மக்கள் வந்து திருமணம் சாதாரண வாழ்க்கையினுடைய ஒரு பக்கம் அதை செய்ய முடியாமல் இருக்கிறார். அப்ப சீதனமும் பெரிய கொடுமையாக இருக்கிறது. இப்ப அப்ப நான் என்னுடைய அவதானத்திலே நான் நினைத்தேன், இங்கே ஒரு பெரிய பண்பாட்டு புரட்சியை இந்த தேசம் வேண்டி நிற்கிறது. நிச்சயமாக பண்பாட்டு புரட்சி நடந்தால் காதல் திருமணங்கள், கட்டற்ற காதல் திருமணங்கள் நடக்க வேணும். நடந்தால் அங்கே சீதனம் இருக்காது, சாதி சமயம் இருக்காது, இந்த சாதகம் எழிச்செவ்வாய் போன்ற பிரச்சனைகள் இருக்காது. இந்த பெண்களில் பலரும் திருமணமாகி சாதாரண வாழ்க்கைக்குள்ளே போகலாமே என்று நான் ஆதங்கப்பட்டேன். வன்னிக்கு சென்ற பொழுதும் அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான இளம் விதவைகளை நான் பார்த்தேன். ஆகவே இந்த இளம் சும்மா இருக்கிற பொம்பளைகளுக்கு கல்யாணம் இல்லை என்றால் விதவைகளுக்கு எங்க கல்யாணம் நடக்க போறது? இந்த சமூகம் மாறுவதற்கு எவ்வளவு இருக்கிறது என்பதை நான் நிறையவே யோசித்து பார்த்தேன். இப்ப கேள்வி இங்கதான் வருகிறது. தமிழர்கள் ஒரு பக்கத்திலே பெரிய பண்பாடுகளை கட்டி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு பக்கத்திலே பண்பாட்டில் இது அரவாணன் நீங்க எழுதிய மாதிரி அரவாணன் அவர்கள் சொல்லுகிறார்கள் தாழ்ந்து போயிருக்கிறோம் என்று சொல்கிறார். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீர்கள்? இதை எப்படி மாற்றலாம்? செயற்பாடு, நீங்கள் ஒரு செயல் வீரன் என்ற அடிப்படையிலே தான் இதை நான். இது முக்கியமாக எங்களுடைய சமூகத்தினுடைய ஒரு மிக மிக தாழ்ந்ததும் இது எப்பொழுது மாறும் என்று சொல்லி சொன்னால் தமிழினம் மாறிக்கொண்டிருக்கின்றது. தவிர்க்க முடியாத காரணத்தால் மாறிக்கொண்டிருக்கின்றது. எனக்கு தெரியும், என்னுடைய உறவினர்கள் கூட ஒரு பெண் கச்சேரியில் இன்றைக்கு ஒரு பெரிய பதவியில் இருக்கிறார். அவர் கூட வேறொரு சமூகத்தோடு தான் செய்திருக்கிறார். அதை சில பேர் நடக்கிறது. ஆனால் நான் என்ன சொல்லுகின்றேன் என்றால் இப்படியான குறைபாடு கொண்டதாக எங்களுடைய சமூகம் இருக்கின்றது. அடிப்படை காரணம் என்னென்றால் நாங்கள் ஆளும் வர்க்கமாக அந்த ரூலிங் மென் லீடர்ஸ், ஒரு பேட்ரன், ஒரு தலைவன் அல்லது ஒரு அப்பா அம்மா, ஒரு தந்தை அந்த நிலையில் எங்களோட மனநிலை இல்லை. இல்லையென்றவுடன் இவன் தான் மற்றவனோட விட பெரிசென்று காட்டுவதற்கு ஏதோ ஒன்றை தேடுகின்றான். படிப்பை தேடுகின்றான், சாதியை தேடுகின்றான், பணத்தை தேடுகின்றான். இந்த வேறுபாட்டால் தான் மேலொழும்பின் மேலானவன் என்று காட்டுவதற்குரிய ஒரு மனித குணம் மேலோங்கி இருக்கின்றது. சிங்கள மக்களை பாருங்கள். நான் எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்பேன், சேர்பன் ராமநாதன் முதன் முதல் தேர்தலில் எப்படி வெற்றி பெற்ற சிங்கள மக்கள் கூடுதலாக இருக்கும்போது? ஏனென்றால் கரையோர சிங்களவர் தான் போட்டியிட்டது. எனவே கண்டி சிங்களவர்கள் எல்லாரும் ராமநாதனுக்கு போட்டார். ஆனால் அவன் சுதந்திரம் அடைந்ததன் பின்பு பிரேமதாசா பிரதமராக சிங்கள மக்களை ஏற்றுக்கொள்கிறார். மஹிந்தா ராஜபக்சாவை ஏற்றுக்கொள்கிறார். திருமணங்கள் மாறி நடக்கின்றன. ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. மாறிட்டு எப்பொழுது அவர்கள் ஆளும் வர்க்கமாக வரும்பொழுது. எனவே தமிழ் இனம் நீண்ட காலமாக அந்த அடிமையாக இருப்பது ஆரியருக்கு அடிமை, ஆரியருடைய கொள்கைக்கு அடிமை, அரசியல் அரசுகள் அந்த அடிமை, கூலிகளாக அடிமை. இப்பொழுது இருக்கும் பொழுது ஒவ்வொருதனும் தன் பெருமை பேசுவதற்கு ஏதோ ஒன்று நாடி அதில் தராதரம் பார்த்து கொண்டிருக்கிறார். இது மாற வேண்டுமென்றால் ஒரு சமூகியல் பார்வையில் தமிழனுக்கு என்று ஒரு நாடு வேணும்.
நீங்கள் உங்களுடைய வேரம்பொழுதும் புத்தகத்திலே இந்த திருக்குறளை சொல்லி இருக்கிறீர்கள். அறம்போல் கூர்மையார் ஏனும் மரம்போல்வர் மக்கட்பண்புடையவர் என்று சொல்லி. ஆகவே நீங்கள் எவ்வளவு படித்திருக்கலாம், என்ன பதவியிலையும் இருக்கலாம், மக்கட்பண்பு இல்லை என்று சொன்னால் நீங்கள் மரம் தான். அது அந்த அது எடுத்தாண்டு அந்த அந்த குரல் அந்த இடத்துல நல்லா இருந்தது. சரி, இப்படி நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசுவதற்கு இருக்கின்றன. ஆகவே எங்களுக்கு நேரம் கருதி இந்த வேளையிலும் இந்த உரையாடலை நிறுத்தி கொண்டு மீண்டும் இதன் தொடர்ச்சியாக இன்னொரு உரையாடலே திருவாளர் சுப்பிரமணியம் அவர்களுடன் நாங்கள் பேசுவோம். பேசுவதற்கு என்னும் நிறையவே இருக்கின்றன. சரி நேயர்களே, இத்துடன் இன்றைய கலையின் குரல் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் மற்றொரு கலையின் குரல் நிகழ்ச்சிகளை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது வைரமுத்து திவ்யராஜன். வணக்கம்.